ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். பெண்களுக்கு எப்பொழுதுமே இறைவனிடம் கோரிக்கைகள் அதிகமாகவே இருக்கும். நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல குழந்தைகள் அமைய வேண்டும், திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய வேண்டும், கணவன் நன்றாக இருக்க வேண்டும், கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் கடன் இருக்கக்கூடாது, இது போன்ற நேர்மறையான விஷயங்களுக்காக பெண்கள் விரதம் இருப்பதும் வழிபாடுகளை பூஜைகள் செய்வதையும் நாம் பார்த்திருப்போம். அந்த வகையில் பெண்கள் சேலை முந்தானையில் இந்த இரண்டு பொருட்களை முடிந்து வைத்து கொண்டால் அவர்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவாகவே நிறைவேறும். இந்த எளிய பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கு ஒரு சில பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும். அதற்கு தேவையான பொருள் பட்டை மற்றும் கல்லுப்பு. இந்த கல்லுப்பு ஆன்மீகத்தில் பெரிய பங்கு வகிக்கின்றது. அதே போல வாசனை மிகுந்த இந்த பட்டையும் பல பரிகாரங்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கும். புதிதாக வாங்கிய கல்லுப்பையும் புதிதாக வாங்கிய பட்டையையும் பயன்படுத்துங்கள். ஒரு சிறிய துண்டு பட்டையை எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு. இது இரண்டையும் கிண்ணத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது கைகளில் வைத்துக் கொள்ளலாம். பூஜை அறைக்கு சென்று குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை இறைவனிடம் பக்தியோடு சொல்ல வேண்டும். சொல்லி இது சீக்கிரமே எனக்கு நடக்க வேண்டும், இந்த வேண்டுதலானது மிக விரைவாகவே எனக்கு நிறைவேற வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து அந்த பட்டை துண்டையும் கல்லுப்பையும் கையிலிருந்து உங்களுடைய சேலை முந்தானையில் அந்த முனைப்பகுதியில் சுருட்டி முடிச்சு போட்டு வைக்க வேண்டும். ஒரு சில பெண்கள் வீட்டில் அந்த முந்தானையில் காசை முடிந்து வைப்பார்கள். எதற்காக என்றால் இந்த முந்தானை பகுதியில் லக்ஷ்மி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த முந்தானையை கீழே படரவிட மாட்டார்கள் அல்லது அந்த முந்தானையில் கால் படும்படி பெரிதாக தொங்க விட மாட்டார்கள். எப்பொழுதுமே வீட்டில் சேலை கட்டக்கூடிய பெண்கள் அந்த முந்தானையை இழுத்து சொருகி கொண்டுதான் வேலை செய்வார்கள். இந்த பட்டையும் உப்பையும் தங்களுடைய முந்தானை பகுதியில் முடிச்சு போட்டு அதை இடுப்பில் சொருகி கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டங்களில் பல பேர் சேலை அணியக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருப்பார்கள். வீட்டில் மற்ற ஆடைகள் போடுவதாக இருந்தாலும் சுடிதார் போடுறதா இருந்தால் அந்த துப்பட்டாவில் முடிந்து வைத்து கொள்ளலாம். இன்னும் பலர் நைட்டி போடக்கூடிய வழக்கம் இருக்கு. அவர்கள் ஒரு சிறு கைக்குட்டையில் இந்த இரண்டையும் மடித்து தங்களுடைய இடுப்பில் சொருகி கொள்ள வேண்டும். இந்த இரண்டு பொருளும் எப்பொழுதுமே அந்த பெண்களுடைய உடம்போடு உரசி கொள்ள வேண்டும். சரி, இது பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆண்களுக்கும் இந்த பட்டையும் உப்பும் கலந்த இந்த பரிகாரமானது கண்டிப்பாக வேலை செய்யும். ஆண்கள் ஒரு கைக்குட்டையை எடுத்து அதில் ஒரு சிறு துண்டு பட்டையையும் ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பையும் மடித்து தங்களுடைய சட்டை பையில் வைத்து கொள்ளலாம். அதனால் எந்த விதமான தவறுமே கிடையாது. காலையில் எழுந்ததும் பூஜை அறைக்கு சென்று இந்த இரண்டு பொருட்களையும் தங்கள் உடம்போடு இருக்குமாறு சொருகி கொள்ள வேண்டும். இரவு தூங்க செல்வதற்கு முன்னதாக இந்த இரண்டு பொருளையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். மறுநாள் காலை மீண்டும் எழுந்து இந்த பொருட்களை முந்தானையிலோ அல்லது அந்த கைக்குட்டையிலேயோ மடித்து வைத்து கொள்ளலாம். இது போன்று 9 நாட்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. 9 நாட்கள் முடிந்ததும் இந்த கல்லுப்பையும் பட்டையையும் ஓடுகின்ற தண்ணீர்லேயோ கால்படாத இடத்துலேயோ போட்டுவிடலாம். அல்லது உங்கள் வீட்டில் செடிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் கூட போட்டு வைப்பது நல்லது. ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய நிறைவேறாத நியாயமான நேர்மறையான ஆசைகள் இந்த பரிகாரத்தின் மூலம் கண்டிப்பாக நிறைவேறும். இப்படி நேர்மறையான விஷயங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக அது நமக்கு சீக்கிரத்திலேயே நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்து
உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.